யூத் மீட்டிங், விபிஎஸ் மீட்டிங் கேள்விப்பட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ திரும்பவும் மே மாதம் வரப்போகுது, நிறைய விபிஎஸ் மீட்டிங் வரப்போகுது, யூத் மீட்டிங் நிறைய நடத்துவாங்க. இதில் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி எச்சரிக்க விரும்புகிறேன், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எந்த விபிஎஸ்க்கு எந்த யூத் மீட்டிங்க்கு அனுப்புகிறோங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறவர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்கள் சபையில் நடக்கக்கூடிய யூத் மீட்டிங்கா உங்களுக்கு தெரியும், யார் நடத்துகிறா என்ன பண்ணுறா, ஓகே. ஆனால் இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, யூத் மீட்டிங் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு எல்லா சபையிலிருந்து கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வைத்து அவங்க ஏதாவது நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அங்கே என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரு இடத்துல யூத் மீட்டிங் நடத்தியிருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு நான் விசாரிக்கும் பொழுது அங்கே வந்த கருத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியதாக இருந்தது. வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த யூத் மீட்டிங் எடுக்கக்கூடிய வாலிபர், அந்த யூத் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதை நடத்தக்கூடிய இன்னொரு ஒரு பெரிய போதகர், எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லவ் மேரேஜ் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், கர்த்தர் எங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அந்த பையன் நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறோம், லவ் பண்ணுறதுல என்னங்க தப்பு? அங்கே பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு காலேஜுக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் இவங்க பாதுகாக்கிறதுக்கு உயிரை கொடுத்து இங்கே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கண்களில் விளக்கெண்ணையை ஊற்றி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சர்வசாதாரணமாக ஒரு யூத் மீட்டிங்கை நடத்தக்கூடிய ஒரு வாலிபன், திருமணமான வாலிபன், லவ் மேரேஜா ஒன்றுமே இல்லை. நானே இதை கேட்டிருக்கிறேன் நிறைய, இந்த பெரிய பெரிய டிவி ஊழியர்கள் வரக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, லவ் மேரேஜ் தப்பே இல்லை. அப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? பெற்றோர்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து பாருங்கப்பா, நீங்களே லவ் பண்ணிக்கலாம், ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறாரு சொல்ல வரீங்களா? பிரியமானவர்களே, இந்த மாதிரி நிறைய கூத்து இந்த மாதிரி யூத் மீட்டிங்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சில இடங்களில் யூத் மீட்டிங்னு சொல்லுகிறது, அங்கே பசங்க எதுக்கு போகிறாங்கன்னா, தங்களுக்குரிய அந்த பார்ட்னரை தேடுகிறதுக்குனே போயிட்டுருக்குறாங்க. அங்கு ஒரு ஒழுக்கம் பின்பற்றப்படுவதில்லை. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பெண்களுடைய ஆட்டத்தை பார்ப்பதற்கென்றே ஒரு வாலிப கூட்டம் போகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எந்த யூத் மீட்டிங் அனுப்புறீங்க அப்படிங்கிறத எச்சரிக்கையாக இருக்கு. அதுக்கு அனுப்பாமல் கூட வீட்டில் இருந்துக்கலாம். நிறைய நீங்கள் வந்து டிவி ஊழியர்கள் நடத்துகிறாங்க, இவர் ரொம்ப பிரபலமாக இருக்கிறாரு, யூடியூப்பில் வந்து நல்ல பாட்டெல்லாம் பாடுறாரு இந்த தம்பி, அதனால் நான் என்ன பண்ணுவேன், அங்கே நான் அனுப்பி விடுவேன். இல்லை, உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக அங்கே போதிக்கப்படக்கூடிய சத்தியம் நிச்சயமாக இவர்களை மாற்றும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அனுப்புங்க, அப்படி இல்லாட்டி அனுப்பாதீங்க. ஏன்னா இனி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே எல்லாம் பார்த்தீங்கன்னா யூத் மீட்டிங் வரப்போகுது, விபிஎஸ் வரப்போகுது, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா யார் என்ன போதிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ இது ஒரு எச்சரிக்கை பதிவு. ஸோ இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆமென். காட் பிளஸ் யூ.